மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற வீடியோ ஒரு கேள்வி, உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றின கேள்வி. ஆயுள் விஷயத்தில் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும், எவ்வளவுதான் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தினாலும், எவ்வளவுதான் வந்து ஒரு தெளிவாக துல்லியமாக சொல்லி கொடுத்தாலும், நிறைய பேர் குழம்புறீங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக அந்த வீடியோலேயே தெரியுது. உயிரோடு இல்லை அப்படின்னு பிரீமியம் வீடியோவில் பதில் சொல்லவர்கள் செல்வகுமார், அனந்தகிருஷ்ணன், ஏ கணபதி ராமன், ஜெயகாந்தன், அபிஷேக், ஸ்ரீகாந்த், ஆறுமுகம், அழகர் ராஜ், ஆர் முத்துலட்சுமி, எஸ் இளங்கோவன், ராஜு ராமச்சந்திரன், த ஆறுமுகம், பாரதி மங்கைநாதன். இந்த மூணு பேரும் எக்ஸலண்டான விளக்கத்தை சொல்லியிருந்தீங்க, நான் எதிர்பார்த்த விளக்கத்தை சொல்லியிருந்தீங்க. ஏன் அவர் உயிரோடு இல்லை? 40, 45, 50 வயதுகளுக்குள்ள அற்ப ஆயுள்களுக்குள்ள, மத்தியம் அற்ப ஆயுள் தான், மத்தியம் ஆயுள் கூட கிடையாது, அற்ப ஆயுளுக்குள்ள அவர் ஏன் இந்த மாதிரி இறந்து போனார்ன்றதை ராஜு ராமச்சந்திரன், த ஆறுமுகம், பாரதி மங்கைநாதன் மூவருமே எக்ஸலண்டான விளக்கம் கொடுத்திருந்தீங்க. எம் ரகுநாத், புளோரன்டைன், அஸ்ட்ரோவேல் சுரண்டை, வைத்தி வைதேகி, மூ பாபு, கீதா பிரபாகரன், விசாலம் ஜி சி, வெங்கடேஸ்வரன் கற்பகம், தினேஷ்குமார், ஆதித்ய கிருபா. ஆதித்ய குருபா, நீங்கள் கொடுத்துருக்கிற குழு கரெக்டு. ஒரு ஆதித்ய குருபா, அன்பு மாணவரே, நீங்கள் ஒன்று சொல்லியிருக்கிறீங்க பாருங்கள், உயிரோடு இருக்கின்ற நபரை வந்து பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆசான் குருஜி அவர்கள் இறந்து விட்டாரான்னு கேட்க மாட்டாரு. அதனாலும் அதுவும் ஒரு பாயிண்ட்டு, அதனால நீங்கள் இவர் உயிரோடு இல்லை அவர், அதனால தான் நீங்கள் அப்படி கேட்டிருக்கிறீங்கன்னு ஒரு குழு வேற கொடுத்துருக்கிறீங்க இல்லையா. உண்மையிலே எக்ஸலண்ட்டு. அந்த மாதிரியான கேள்வியை நான் கேட்டது தப்பு. ஆதித்ய குருபா அவருக்கு தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக பாராட்டுக்கள். சரி, அடுத்து பொது வீடியோ, அதாவது காமன் வீடியோவில் நல்ல விதமான பதில்களை சொன்னவங்க, இந்த மாதிரி உயிரோடு இல்லை அவர் இறந்து விட்டார் அப்படின்ற பதிலை சொன்னவங்க, பி ராஜாமணி, அதற்கடுத்து கேபிடிஎம் KK730 எக்ஸலண்ட் விளக்கத்தை கொடுத்தவர், இன்னொருவனும் வேணு திரு என்கின்றவரும் சரியான எக்ஸலண்ட் விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். ஆக கேபிடிஎம் கேகே, வெங்கடேசன் வருண், மதுரை சுந்தரம், நிகிதன் ரேணு, ராணு ஸ்டோர், ராஜா ஸ்டோர், நரேஷ்குமார் வேலுச்சாமி, கோதை நாச்சியார், விஸ்வநாதன், ராஜாமணி அர்ஜுனன், சர்வேஷ், பழனிவேல், சீன் சரவணன், அஜய் கார்த்தி, கிருஷ்ணமூர்த்தி டிஎம்ஓ, வேணு திரு, எக்ஸலண்ட் விளக்கம். அந்த 20 வேணு திரு, நீங்கள் கொடுத்துருக்கிற 20+10, 10, 10 இதெல்லாமே எக்ஸலண்ட். இந்த மாதிரியான விளக்கத்தை தான் நான் எதிர்பார்த்தேன். அடுத்து எஸ் தினேஷ்குமார் ஆகிய இவர்கள் உயிரோடு இல்லை என்பதற்கான சரியான விளக்கத்தோடு கொடுத்தவர்கள். அதுலேயும் ஒன்று ரெண்டு பேர் உயிரோடு இல்லைன்னு நட்சத்திரிச்ச மாதிரி ஒரே வார்த்தையில் கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல. உயிரோடு இல்லைன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒரு பாராட்டுகளை சொல்கிறேன். கடையில் தெரியற அந்த ஜாதகத்தில் பாருங்கள், எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார், எட்டாம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார், குருவோடு. எட்டாம் அதிபதியும் எட்டாம் இடமும் சனியின் பார்வை அமைப்புகளால் கெட்டு விட்டது. லக்னாதிபதி நீச்சத்தை அடைஞ்சிருக்கிறார், நீச்சத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தானே அவர் வந்து பூரணச்சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறாரு. நான் உங்களை டைவர்ட் பண்ணுவேன், நான் உங்களை ஏமாத்தலாம், எனக்கு உரிமை இருக்கு, நான் உங்களை ஏமாத்தி அந்த ஏமாத்தாம பலனா, ஏன்னா ஜோதிடத்தில் வந்து நிறைய பேர் ஏமாத்தவே வருவாங்க, அந்த ஏமாத்துறதுக்கு இடம் கொடுக்காம டக்குன்னு நீங்கள் வந்து உஷாராகிறீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நான் வந்து சில பல வார்த்தைகளை இங்கே போடுறேன். இதுலேயும் ஏமாறாமல் சரியான பதில் சொன்ன மாணவர்களுக்கு உண்மையில் பாராட்டுக்கள். இங்கே பார்த்தீர்களே ஆனால் இந்த பாதகாதிபதி மாரகாதிபதி நிறைய பேர் கொடுத்துருக்கிறீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக உண்மைதான். அதாவது இந்த இடத்துல எட்டாம் இடத்தை சனி பார்த்து எட்டாம் அதிபதியோடு சனி இணைந்து லக்னத்தில் லக்னாதிபதி வந்து பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார், உண்மை. ஆனால் லக்னாதிபதி நேரடியாக நீச்சத்தை அடைந்திருக்கிறார். இந்த ஒரு பாயிண்ட்லேயே செவ்வாய் தசை சனி புக்தியில் நோய் வந்து புதன் புக்தியில் பொது மாரகாதிபதியான 2-7 பொது மாரகாதிபதியான புதன் ஸ்திர லக்னங்களுக்கே உரிய மாரகஸ்தானத்தில் உட்காந்து, சில பேர் பாதகாதிபதி மாரகஸ்தானம் அப்படிலாம் எடுத்துருக்கிறீங்க, பொதுவாக இந்த இடத்துல பாதகாதிபதின்னு எடுக்க தேவையில்லை, ஏன்னா பாதகஸ்தானத்தில் செவ்வாய் இல்லை. சில பேர் கொடுத்துருக்கிற விளக்கம் என்னென்னா, பாதகாதிபதியுடைய தசையில் மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மாரகாதிபதியோட புக்தியில் மரணம் நடந்து விட்டது அப்படின்னு கொடுத்துருக்குறீங்க. இந்த இடத்துல பாதகாதிபதினே நீங்கள் எடுக்க தேவையில்லை. இதனால தான் நான் மிகச்சில நுணுக்கமாக ஆயுள் என்பது எப்படி என்பதை, லக்னத்தை வைத்து எப்படி கணிப்பது என்பதை சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில் நான் கண்டிப்பாக ஆன்லைன் வகுப்புகளில் சொல்லிக் கொடுத்துருக்குறேன்.
23 ஆகஸ்ட் 1985 மதியம் 3:30 செலங்கோன் அப்படிங்கிற மலேசியா ஊரில் பிறந்த ஒரு சகோதரி இறந்துட்டார். இவர் இறந்துட்டார்னு சொல்லி தான் அக்கா ஏன் இறந்தாங்க அப்படின்னு தான் பலனை கேட்குறாங்க, தங்கச்சி கேட்குறாங்க. ஜாதகம் திரையில் வந்துருச்சு. இப்போ நான் சொன்ன விதிகள் இந்த பெண்ணுக்கும் பாருங்கள், 40 வயது தான், 39 வயது தான் ஆகுது. 40 வயதுகளில் இவர் இறந்ததற்கான காரணம் என்னன்றது இப்போ நான் சொன்ன விதிகள் உங்களுக்கு புரியுதா, அப்படியே ஒத்து வருகிறதான்ற பார்க்கறதுக்காக தான் இந்த ஜாதகத்தை கொடுத்துருக்குறேன். பாருங்கள் இந்த ஜாதகத்தில் என்ன நடக்குது. லக்னாதிபதி நீச்சம், லக்னாதிபதி நீச்சம். எட்டை யார் பார்க்குறா? உச்சசனி பார்க்குறா. உச்சசனி சனியின் பார்வை பொதுவாகவே சுபருடைய வீட்டில் சூட்சமவுழு அப்படிங்கிற அமைப்பில் இருந்தாலும் உச்சசனியாக இருக்கிறார். இந்த உச்சசனி எட்டை பார்க்கிறார். எட்டில் நீச்ச செவ்வாய், பாவத்துவ செவ்வாய் இருக்கிறார். எட்டில் நீச்ச செவ்வாய், எட்டாம் அதிபதி பரிவர்த்தனை தான், ஆனால் எட்டாம் அதிபதி நீச்சமா? லக்னாதிபதி நீச்சம், எட்டாம் அதிபதி நீச்சம். ஆறாம் அதிபதியான சுக்கிரன் எட்டில் இருந்தால் கண்டிப்பாக மரணத்தை தருவார்னு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். கடுமையான ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட்க்கு பிறகு இப்போ உயிரோடாகி எந்திரிச்சு கிட்டத்தட்ட அதாவது இப்போ ரெக்கவர் ஆகி வந்துட்டார். உயிரோடு இருப்பதற்கான காரணங்கள், எப்படி உயிரோடு இருக்கிறார், எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க. இந்த இடத்துல பாருங்க, சனி புத்தி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அவரை வச்சு செய்யும். இவர் தான் என்கிட்ட பேசினார், வீட்டில் இருந்து தான் பேசினார். வீட்டில் பெட் ரெஸ்ட்டாக இருக்கிறாரு, அதாவது கைகால் முறிவுன்ற மாதிரி சிவியரான ஆக்சிடென்ட் ஆகி 3 மாதம் மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு வந்து விட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட்டாக சம்மந்தப்பட்ட ஜாதகரே பேசுகிறார். ஐயா கவலைப்படாதீங்க, சனி புக்தி எப்பெல்லாம் வருதோ அப்போ அவங்கள வயதிற்கேற்றார் போல் கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்றவைகளை வச்சு செய்யும். ஆனால் உங்களுக்கு அற்பாயுள்ள நீங்கள் பழச்சிக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் நல்லா அதாவது தீர்க்காயில் வரைக்கும் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், இப்போ இதே விதி எப்படி இங்கே பொருந்தது பாருங்கள். செவ்வாய் திசையில் சனி புக்தி தான், இறந்து போன அந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசை சனி புக்தியில் நோய் வந்தது. இங்கே செவ்வாய் திசை சனி புக்தியில் கடுமையான ஒரு மாதிரியான அமைப்புகளை கொடுத்து ஆனால் பிழைக்க வச்சிருச்சு. ஏன்? எட்டாம் இடத்தோடு சனியோட தொடர்பு இல்லை, ஆறாம் இடத்தோடு தான் சனியோட தொடர்பு இருக்குது. ஜாதகத்தை நேராக பாருங்கள், லக்னாதிபதி சந்திரகேந்திரத்தில் புதனோடு சேர்ந்திருக்கிறார், சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார், சுபத்துவமாகவே இருக்கிறார். லக்னம் பாதிப்பு தான், எட்டாம் இடம் பாதிக்கலை. எட்டாம் அதிபதி 8-8 மறைந்திருந்தாலும் அவர் அங்கே ஆட்சியாக இருக்கிறார். அப்போ எட்டாம் இட அதிபதி வலுத்துட்டார். பாயிண்ட் வந்துருச்சா? இறந்து போனவருக்கு எட்டாம் அதிபதி சனியோடு சேர்ந்து பாதிப்பு. போன வாரம் கேட்ட கேள்வி இல்லை, எங்கே அதாவது ஒரு விஷயம் ஒரு ஒரு பலன் அறிவது என்பது வைக்க போரில் ஊசியை தேடுற மாதிரி. இந்த வார கேள்வி, இந்த வார கேள்வியில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இந்த வார கேள்வியில் திரையில் இப்போது ஒரு ஆணுடைய ஜாதகம் வருகிறது. திரையில் இப்போது இந்த இந்த கேள்வி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. கண்டிப்பாக பிரீமியம் மீடியா நேர்களாக இருக்கட்டும், பொது மீடியா நேர்களாக இருக்கட்டும், நல்ல பதிலை சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். திரையில் ஒரு ஆண் ஜாதகம் வருகிறது, 33 வயசு ஆண், 27/12/1993 மத்தியான 2:30 திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறார். திண்டுக்கல் இல்லை, திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில், ஏன்னா கொஞ்சம் ப்ரைவசி வேணும், டக்குன்னு யாரும் எதுவும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. மேஷ லக்னம், 2 கேது, 3 செவ்வாய், 6 குரு, 8 புதன் ராகு, 9 சூரியன், 10 சந்திரன் சுக்கிரன் சனி. பிறக்கும்போது இவருக்கு சந்திர திசையில் 2 வருஷம் 6 மாதம் 22 நாட்கள் மிச்சம். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, குரு திசையில் சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. குருதசையில் சனி புக்தி 7/9/2022 20/3/2025 வர்ற மார்ச் மாதம் வரைக்கும் குருதசையில் சனி புக்தி. தசாபுக்தி அமைப்புகளே மிக முக்கியம், தசாபுக்தி அமைப்புகளே சம்பவங்களை சுட்டி காட்டக்கூடியவை. 11 அதிபதி சனி, சுக்கரனுடைய பார்வை, குருவினுடைய இணைவு, 11 இடம், 3, 7, 11 இடங்கள் திருமணத்தை குறிக்கக்கூடியன அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். குருதசை சனி புக்தி 11 அதிபதி தசை இல்லையா, 11 அதிபதி புக்தி. குரு வந்து 6 வீட்டில் உட்காந்துட்டு சுக்கரனையும் சனியோடையும் சனி சுபத்துவமாக இருக்கிறார். ஐயா இந்த ஆண் குருதசை சனி புக்தியில் ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் யாருக்கும் தெரியாமல் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். யாருக்கும் தெரியாமல் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். ப்ரெடிக்ஷனே வந்து டைரெக்டாக சொல்லி தான், ஐயா நான் அந்த மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ அந்த பெண்ணுக்கு அதாவது இப்போ அந்த பெண்ணுக்கு வீட்டில் இது யாருக்கும் தெரியாது, சம்மந்தப்பட்ட பெண்ணுக்கும் சம்மந்தப்பட்ட ஆணுக்கும் தான் மட்டும்தான் தெரியும்.
அந்த பெண்ணிற்கு வீட்டில் இப்போது மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெண் வீட்டார் இப்போ வந்து பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, எனக்கும் வந்து அதை சொல்வதற்கான நேரம், என் வீட்லேயும் நான் இன்னும் சொல்லலை, அந்த வீட்லேயும் அவங்களும் இன்னும் சொல்கிறதுக்கான தைரியம் இல்லை. எங்களுக்கு நாங்கள் வாழ்க்கையில் இணைவோமா? நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம், நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம், நாங்கள் வாழ்க்கையில் இணைவோமா அப்படின்னு இந்த ஆண் கேட்குறாரு. சரி, ஒரே ஒரு க்ளூ கொடுத்துட்றேன், நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்றதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரே ஒரு க்ளூ கொடுத்துட்றேன். அடுத்து குருதசையில் புதன் புக்தி வரப்போகுது, இவ்வளோதான் குழு. இதுக்கப்புறம் சொன்னால் நீங்களே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்க. தசாபுக்திகளே சம்பவங்களை சுட்டி காட்டக்கூடியவை. இப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் நிறைய விளக்கி இருக்கிறேன். இந்த கேள்விக்கு, அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்றதே நீங்கள் சொல்லணும். திரையில் தெரிகின்ற ஆண் ஒரு பெண்ணை சனி புக்தியில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறாங்க, யாருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது தெரியாது. பெண் வீட்டார் இப்போது மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவரும் என்ன வீட்டில் சொல்கிறதுக்கு தைரியம் வரல, அந்த பெண்ணும் தைரியம் வரல. சொல்ல வீட்டில் என் வீட்டில் சொல்ல போகிறேன்னு சொன்னார், அவங்க வீட்லேயும் சொல்ல போகிறாங்கன்னு சொன்னார். இவர்களுக்கு இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணவர்கள் வாழ்க்கையில் இணைவார்களா? இவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கும்?